தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஸ்டெர்லைட்ல போராடியவர்களை எல்லாம் வெளிநாட்டில் பணம் வாங்கி கொண்டு போராடணும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு திமிர். நீதிமன்றத்திற்கோ வழக்கிற்கோ அச்சப்பட்டு நிற்பதற்கு நாங்கள் வந்து சாவர்கர் பரம்பரை அல்ல, நாங்கள் பெரியாரின் பரம்பரை. ஏன் சூனக்கின்னு சொல்றோம்? வீர சாவர்கர் என்று சொல்லக்கூடிய தேசபக்தன் என்ன செய்தார்? இன்னொரு சாவர்கராக இங்க மோடி வந்து நிற்கிறார். நெஞ்சை நிமித்திக் கொண்டு நான் தேசபக்தன் என்று சொல்லக்கூடிய இந்த மோடியினுடைய சாகசங்களை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கிற தோழர்களே. அன்றைக்கு பெருங்காமநல்லூர் படுகொலையை பின்னுக்கென்று செய்தவன் வெள்ளைக்காரன், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஸ்டெர்லைட்டிலே போராடி மாண்டார்களே அவர்களை படுகொலை செய்தவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். அவன் வெள்ளைக்காரன், இவன் கொள்ளைக்காரன். அவன் இந்த இனவெறியன், இவன் மதவெறியன். அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை இன்றைக்கு வரை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பெயர்ல? தேச துரோக சட்டம் என்று உப்பா சட்டம் சொல்றாங்களே, அந்த சட்டத்தினுடைய அப்பா ரவுல சட்டம் தான். இந்த சட்டத்தை வாபஸ் பெறுவோம் என்று சொல்லி வாக்குறுதியை வாங்கிக் கொண்டு முத்துராமலிங்க தேவரை சிறையில் அடைத்த பார்ப்பன ராஜாஜியை உங்களது எதிரி என்று நீங்கள் அறிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? 1933 குற்றப்பரம்பரை சட்டத்தை பற்றியான திருத்தத்திற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அதுல அம்பேத்கர் அவர்கள் கடுமையாக எதிர்க்க, அந்த ஜார்ஜ் ஜோசப் இந்த மக்களின் நியாயத்தை எடுத்து உலகம் முழுவதும் சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் அதுக்கான பரப்புரையை மேற்கொண்டார். அவர் ஒரு மலையாளி, அதனால என்ன ரோசாப்பும் சொல்லுவாங்க. தன் குழந்தைகளுக்கு அப்படிதான் பேர் வச்சாங்க இவருடைய நினைவாக. இப்படி தமிழ்நாடு முழுவதும் நடந்த போராட்டம், சாதி கடந்து நடந்த போராட்டம் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்படியாகத்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் ஈழத்திற்கான ஆதரவு போராட்டம் அப்படியாகத்தான் நடந்தது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். முத்துராமலிங்க தேவர் அன்றைக்கு ராஜாஜியால் வஞ்சிக்கப்பட்டது மட்டும் வரலாறு அல்ல, இன்றைக்கும் மக்களுக்காக போராடக்கூடியவர்களை தேச விரோதிகளாக குற்றவாளிகளாக காவல்துறையும் அரசும் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பது வெள்ளை அரசாங்கத்தினுடைய எச்சம். இது வெள்ளை அரசாங்கம் இவர்களிடத்துல விடுதலையை கொடுத்து விட்டு போகவில்லை, அவருடைய ஆட்சி முறையை கையில கொடுத்துட்டு போய் தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளை எல்லாம் ஜாதியினுடைய வரலாறுகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். தோழர்களே, 103 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை உசிலம்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருங்காமநல்லூர் என்கின்ற கிராமத்தில் 16 தமிழர்கள் ஆங்கில அரசால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையை இப்பொழுது ஏன், கிட்டத்தட்ட 100 கழித்து நாம் ஏன் நினைவு கூற வேண்டியிருக்கிறது என்பது இன்றைய அரசியலினுடைய தேவையாக இருக்கிறது. 103 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் எதை எதிர்த்து சண்டை போட்டு தங்கள் உயிரை கொடுத்தார்களோ அதே மாதிரியான சூழல் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழலை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு வரலாறு எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்பதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இது பெருங்காமநல்லூர் ஈகியர்கள் வரலாற்றின் பக்கங்களிலே கரைந்து போனவர்களாக, நமக்கு தெரியாதவர்களாக மாறிவிடக் கூடாது என்கின்ற காரணத்திற்காகவும், இன்றைய இளைய தலைமுறை தமிழினத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளை எல்லாம் ஜாதியினுடைய வரலாறுகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாற்று நாயகர்களை எல்லாம் ஜாதி தலைவர்களாக போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த அரசியலை உடைத்து தமிழினத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த போராட்ட வரலாறை இன்றைய தமிழகத்திற்கு நாங்கள் சொல்ல வேண்டும், தமிழினத்திற்கு உலர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற வரலாற்று நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறோம், நடத்தி கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டிலே கோவை நகரத்தில் கிட்டத்தட்ட 200 முன்பு நடந்த கோவை புரட்சியை பற்றியான தகவலை முதன் முறையாக வெளியில் கொண்டு வந்தோம். 200 கழித்து அந்த வரலாறு பொது வெளியிலே சொல்லப்பட்டது. அதேபோல இந்த பெருங்காமநல்லூர் சம்பவத்தை குறித்தான ஒரு பொது நிகழ்ச்சியை, மக்கள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நாங்கள் 3 முன்பு திட்டமிட்டோம். ஏன்னா 3 முன்பு 2020 April 3 இந்த நிகழ்ச்சி நடந்த 100. அந்த 100 பெருங்காமநல்லூரினுடைய
அந்த நிகழ்வை நினைவுக்கு கொண்டு வரணும்னு அன்னைக்கு நினைச்சோம். அன்றைக்கு கொரோனா காலமாக இருந்த காரணத்தினால் இதை நாங்கள் வெளியில நிகழ்ச்சியாக நடத்த முடியவில்லை. ஆகவே சிறப்பு கட்டுரையாக இதை தொகுத்து ஒரு புத்தகமாக தோழர் பிரவீன் அவர்கள் எழுதி அதை நாங்கள் நிமிர் பதிப்பகத்தில் வெளியிட்டோம். இந்த பெருங்காமநல்லூர் சம்பவம் குறித்து எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் மிக எளிமையாக நம்முடைய வரலாறை சொன்னார்கள். அதாவது என்னன்னா, இந்த ரேகை சட்டம், குற்ற பரம்பரை சட்டம்னு ஒரு சட்டத்தை வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான். அதன்படி என்னன்னா, தமிழ்நாட்டிலே சில சாதிகளை இந்த குற்ற பரம்பரையின் கீழே நாங்கள் பட்டியலாக வைத்து விடுகிறோம். அந்த பட்டியலுக்கு கீழே இவங்க பேரெல்லாம் இருக்கும். இந்த ஜாதிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் குற்றவாளியாக அறிவிக்கலாம் என்ற அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள். எந்தெந்த ஜாதிகள்லாம் குற்ற பரம்பரைக்கு கீழே பட்டியலாக கொண்டு வரணுங்கிற அதிகாரத்தை மாவட்ட நிர்வாகத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த மாவட்ட நிர்வாகம் எந்த ஜாதியெல்லாம் குற்ற பரம்பரையினரா பட்டியல் போடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி கொடுக்கலாம். அந்த அடிப்படையில இந்த ஜாதிக்காரர்களாம் நாங்கள் குற்ற பரம்பரையினராக பார்க்கிறோம். குற்ற பரம்பரையினர் என்னன்னா, பரம்பரை பரம்பரையாக குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள். அவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள். ஆங்கில அரசினுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்கள், சட்டம் ஒழுங்கு கெடுக்கக்கூடியவர்கள், கொலை குற்றத்தில ஈடுபடக்கூடியவர்கள், திருட்டில ஈடுபடக்கூடியவர்கள், ஒரு பெரிய பட்டியலை போட்டு இவர்களை எல்லாம் அடக்குவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படியாக கொண்டு வந்த இந்த சட்டத்தின் கீழே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல சாதிகளை இந்த குற்றசாதிகளாக மாற்றினார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சாதிகள் எல்லாம் இந்த குற்றப்பரம்பரையில் வந்திருக்கிறது. வெள்ளைக்காரனுக்கு நீங்கள் எந்த ஜாதியை என்று கவலை இல்லை. நீங்கள் ஆண்ட பரம்பரை சாதியா, உங்கள் பரம்பரையில் இருந்தவர்கள் அரசர்களாக இருந்தார்களா, நீங்கள் பெரும்பான்மையினராக இருந்தீர்களா, நீங்கள் வீரப்பரம்பரை என்றெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. வெள்ளையன் ஆட்சி எதிர்க்கக்கூடியவனை எல்லாம் குற்றப்பரம்பரை பட்டியலில் கொண்டு வந்தான். அந்த மாதிரி சாதிகளாக பார்த்தோம்னா, ஒரு சில சாதிகளை மட்டும் சொல்றேன். ஏனால் இந்த பெயர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படிப்பட்ட சூழல் அந்த காலத்தில் இருந்தது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உதாரணமா, வட மாநிலங்கள், வட மாவட்டங்கள்ல இருந்து, நம்ம தமிழ்நாட்டோட வட மாவட்டங்கள்ல இருந்து தென் மாவட்டம் வரைக்கும் இந்த மாதிரி பல சாதிகள் வந்து குற்றப்பரம்பரை பட்டியலில் கொண்டு வந்தாங்க. பல சாதிகள், அதுல ஒரு சில சாதிகளை நான் பெயர் சொல்ல விரும்புகின்றேன். இந்த வெள்ளிக்குப்பம் படையாட்சி, கீழ்நாடு குறவர்கள், வேப்பூர் பறையர்கள், கல் ஒட்டர்கள், செட்டிநாட்டு வளையர்கள், அல்ல முத்தரையர் என்று சொல்லக்கூடியவருமே அவர்கள், தொட்டிய நாயக்கர்கள், ஊராளி கவுண்டர்கள், சூரியூர் கல்லர்கள், உப்பு குறவர்கள், வேட்டுவ கவுண்டர்கள், பூலா மரவர்கள், காலாடிகள், கொண்டையன்கோட்டை மரவர்கள் என்ற ஒரு பெரும் பட்டியல். இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த படையாட்சிகளாக இருந்தாலும் சரி, பறையர்களாக இருந்தாலும் சரி, நாயக்கர்களாக இருந்தாலும் சரி, கவுண்டர்களாக இருந்தாலும் சரி, கல்லர்களாக இருந்தாலும் சரி, மரவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா சாதிகளில் இருக்கக்கூடிய பல பிரிவுகளை அவன் குற்றம் பரம்பரை சட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? இந்த சாதிகள் அவங்க சாதிகளுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சாதிகளை குற்றப்பரம்பரையில கொண்டு வந்து அவன் பட்டியலில் சேர்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த சாதிகள் எல்லாம் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புது. வெள்ளைக்காரன் செய்த அந்த வேலை திட்டம் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினால் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த சாதிகளை எல்லாம் ஏன் குற்றப்பரம்பரையில் கொண்டு வந்தான்? அதாவது இங்க பார்க்கக்கூடிய படையாட்சியாக இருந்தாலும் சரி, குறவர்களாக இருந்தாலும் சரி, பறையர்களாக இருந்தாலும் சரி, ஒட்டர்களோ, நாயக்கர்களோ, கவுண்டர்களோ, மறவர்களோ, கள்ளர்களோ, இவர்களை எல்லாம் ஏன் குற்றப்பரம்பரை சட்டத்தில் கொண்டு வந்தானால், இவர்களெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் ஒன்று திரண்டு வெள்ளையர்களுக்கு எதிராக சண்டை போட்டார்கள், போர் நடத்தினார்கள். இவர்களுக்குள் ஜாதி பிரிவினை எல்லாம் பார்க்காமல் ஒரு போர் படையாக மாறி சண்டையிட்டவர்கள், வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து நின்றவர்கள். அப்ப ஒரு ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழர்கள் சாதி கடந்து ஒன்றான ஒரு வரலாறை இது சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு இந்த சாதிகளை யார் பெரிய சாதி, யார் சிறிய கீழ் சாதி, யார் ஆண்ட சாதி, யார் இனி சாதி என்று போட்டி நடக்கிறது. யாரை கோவிலுக்குள்ள விடணும், யாரை தேரிலுக்கு விடணும், யாரை தெருவுக்குள் விடணும், யாருடைய பிணத்தை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு பிரிவினை இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், ஒரு காலத்தில் இவர்கள் ஒன்றாக நின்று வெள்ளையர்களுக்கு எதிராக சண்டை போட்டவர்கள், போர் செய்தவர்கள், பாளையக்காரர்கள் எழுச்சி என்று நாம் சொல்லுகிறோமே,
அந்த பாளையக்காரர் எழுச்சியிலே இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக நின்று சண்டை போட்டார்கள். யாருக்கு எதிராக? வெள்ளையர்களுக்கு எதிராக, ஆதிக்கத்துக்கு எதிராக. எங்கள் மண்ணை எவனும் அடிமைப்படுத்தி விடக் கூடாது என்று இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் களம் கண்டார்கள், போரிட்டார்கள். அவர்கள் பெயர்கள் எல்லாம் பட்டியலாக இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த பாளையக்காரர்களிலே வீரன் சின்னமலையின் பெயர் வருகிறது, மருதமாண்டியர்கள் பெயர் வருகிறது, கட்டபொம்மன் பெயர் வருகிறது. இப்படி எடுத்துக்கொண்டால் பல சமூகங்களினுடைய தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். பல சமூகங்கள் தலைவர்கள், ஒண்டி வீரனாக இருந்தாலும் சரி, காலாடியாக வெண்ணி காலாடியாக இருந்தாலும் சரி, பூலித்தேவனாக இருந்தாலும் சரி, மயிலப்பனாக இருந்தாலும் சரி, விருப்பாச்சி கோபால் நாயக்கராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே இவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா தனித்தனி சாதிக்காக அடையாளமாக மாறிட்டார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து அன்னைக்கு வெள்ளையர்களுக்கு எதிராக சண்டை புரிந்தார்கள், போர் புரிந்தார்கள். வெள்ளையர்கள் தமிழ்நாட்டிலே நிலை கொண்ட அந்த காலகட்டம் என்பது 18ஆம் நூற்றாண்டுல 1750 ஆரம்பிச்சு 1799 காலகட்டத்திற்குள்ளாக நிலைநிறுத்துறான். அதற்கு பிறகு மருதுபாண்டியர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள், வீரன் சின்னமலை வீழ்த்தப்படுகிறார், வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுகிறார், வேலூர் புரட்சி நசுக்கப்படுகிறது. இதெல்லாம் நடந்தது, இந்த போர்லாம் நடந்தது. இந்த போர்ல பங்கெடுத்து தனி ஜாதியா, ஒற்றை ஜாதியா, ஒரே ஒரு சாதி தான் சண்டை போட்டுச்சா? இல்லை. உண்மையா சொல்ல போனா மருதுபாண்டியர் படத்தை போடும் பொழுதோ, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை போடும் பொழுதோ, வீரன் சின்னமலை படத்தின் போடும்போதோ எல்லா சமூக தலைவர்களின் படத்தையும் சேர்த்துதான் போட வேண்டும். எல்லா சமூகமும் போர் வீரர்களாக மாறி வெள்ளையர்களை எதிர்த்து சண்டை புரிந்தார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய தமிழ் இனத்துல இவர்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து இவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று வெள்ளையர்கள் நடத்திய திட்டத்தின் அடிப்படையில் தான் குற்ற பரம்பரையில இவர்களோட பட்டியல் எல்லாம் வருகிறது. அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை 100 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமாக மாற்றுகிறார்கள். அதற்கு முன்னாடி என்னாச்சு? 19ஆம் நூற்றாண்டு சொல்றமே, வேலூர் புரட்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னால், வேலூர் புரட்சி முடிஞ்சு 100 வருஷம் ஆகிறது, அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் எழுச்சி வருகிறது. 100 வருஷத்துல என்ன நடக்குதுனால், தமிழ்நாட்டில் பல சாதி சமூகங்களினுடைய வாழ்வாதாரம் வெள்ளையர்களால் பறிக்கப்படுகிறது. பேர் சொன்னே, இந்த சமூகங்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு வேலையில இருந்தவர்கள், தொழிலில இருந்தவர்கள். உதாரணமா பார்த்தா உப்பு குறவர்கள். இந்த உப்பு குறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடற்கரை பகுதியில் இருந்து உப்பை எடுத்துக்கொண்டு வந்து உள்ளூர் கிராமங்களுக்கு உப்பு விற்கக்கூடியவர்கள். அதே போல பல்வேறு விளைபொருட்களை எடுத்துக்கொண்டு மக்கள் இடத்துல வியாபாரம் செய்யக்கூடியவங்க. இவர்களை இந்த தொழிலில் இருந்து அப்புறப்படுத்துகிறான் வெள்ளைக்காரன். உப்பு விற்க முடியல, உப்பு விற்கிறத வெள்ளைக்காரனா எடுத்துக்கிட்டான். நான் ஒரே ஒரு பொருளை தான் சொல்றேன். நான் உப்பு விற்கிறத வெள்ளைக்காரன் கையில் எடுத்துக்கிட்டான். ஏன்னா உப்பு இல்லாம சமைக்க முடியாது, உப்பு இல்லாமல் உணவு இல்லை. அப்ப உப்பை கையில் எடுத்துக்கொண்டா, உப்பு வணிகத்தை வியாபாரத்தை கையில் வச்சிட்டோம்னா பெரிய அளவுக்கு பணம் பார்க்க முடியும் சொல்லி உப்பு வணிகத்தை கையில் எடுத்தால் உப்பு குறவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. இதே போல ஒவ்வொருவருடைய வேலையும் பறிக்கப்படுகிறது. அப்ப அவன் என்ன செய்வான்? அவன் போராட செய்வான், வெள்ளையர்களுக்கு எதிராக போராடுறான். உதாரணமா இவன் வந்து ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு போன பொருள்களை எல்லாம் வெள்ளைக்கார ரயில்வே டிராக்கு போட்டு ட்ரெயின்ல கொண்டு போறான். உடனே இவர் என்ன பண்ணுகிறார்கள்? வேலை வாய்ப்பை இழந்தவர்கள், வாழ்க்கையை இழந்தவர்கள் அந்த ரயில் வண்டியை தாக்குறாங்க, அந்த பொருட்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உடனே என்ன சொல்றான்? இவனெல்லாம் ரயில் கொள்ளைக்காரன் சொல்லிடுறான், ரயில் கொள்ளைக்காரன் சொல்லிடுறான். எப்படி இன்னைக்கு சென்னையில இந்த ஆற்றங்கரை ஓரமாக, குளத்தங்கரை ஓரமாக இடமில்லாத காரணத்தினால் அங்கெல்லாம் குடிசை போட்டு வாழ்கிற மக்களை ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்லுகிறார்களோ, அவன் இந்த ஊரை உருவாக்கியவன், அவனுக்கான வீடை கட்டித்தர வேண்டிய அரசு அதை செய்யவில்லை 100 ஆண்டுகளாக. சரி, வெள்ளக்காரன் ஒளிஞ்சான், இவன் வந்தானே, இவனா செஞ்சிருக்கணும், இவனும் செய்யவில்லை. அவன் வேற எங்க வாழுவான்? ஆத்தங்கரை ஓரத்தை, குளத்தங்கரை ஓரத்தெல்லாம் வீடு கட்ட மாட்டான், அங்க போய் குடிசை போட்டு தங்கிக்கிட்டான். இன்னைக்கு இத்தனை நாள் கழிச்சு இவனெல்லாம் ஆக்கிரமிப்பாளன் என்று 40 ஆண்டுகள் 60 ஆண்டுகாலம் வாழ்ந்தவனை அந்த குடிசைகளை விட்டு, வீடுகளை விட்டு அப்புறப்படுத்துகிறார்களே, இதே தான் அன்னைக்கு நடந்தது. அவனவன் வாழ்வாதாரத்திற்காக அவன் செய்து கொண்டிருந்த வேலைகளை எல்லாம் நாசப்படுத்தியது வெள்ளைக்கார அரசு. அப்ப அவன் என்ன செய்யறானால், தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி அரசுக்கு எதிராக போராட வருகிறான். அந்த போராடுறவனை எல்லாம் குற்றவாளி, சமூக விரோதி, தேச துரோகி என்று
வெள்ளையர் அரசு முத்திரை குத்துகிறது. இப்படித்தான் நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஸ்டெர்லைட்ல போராடியவர்களை எல்லாம் வெளிநாட்டில் பணம் வாங்கி கொண்டு போராடணும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு திமிர்! அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பறிபோனது. மீனவனுக்கு கடலில் மீன் இல்லை, விவசாயம் செய்ய முடியவில்லை, வணிகனுக்கு நடத்த முடியல, கடல் நடத்த முடியல, வரக்கூடிய காற்று நஞ்சாக இருக்கிறது, விஷமாகி போய்விடுகிறது, மக்கள் மயங்கி விடுகின்றான். அப்ப வியாபாரியும் விவசாயியும் மீனவனும் சேர்ந்து தூத்துக்குடிய போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்களை சுட்டு படுகொலை செய்கிறது இந்த போலீஸ். அவரை என்ன சொல்றாப்ல ஆளுநர், இவர்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், வெளிநாட்டில் பணத்தை வாங்கி கொண்டு இங்கே வேலை செய்கிறார் சொல்றார். இதைத்தான் வெள்ளக்காரன் சொன்னார். அந்த அடிப்படையில் குற்றப்பரம்பரை சட்டம் வந்தது. அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை இன்றைக்கு வரை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பெயரில்? தேச துரோக சட்டம் என்று அந்த சட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த தேச துரோக சட்டத்தின் கீழ் நானெல்லாம் கைது செய்யப்பட்டேன். என் மீது 4 தேச துரோக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இங்க இருக்கக்கூடிய தோழர் குழந்தை அரசனோ, நாகை திருவள்ளுவனோ, இவர்கள் எல்லாம் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய எச்சத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடிய சட்டத்தில்தான் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் மீது இன்னைக்கும் வழக்கு நடக்குது. எங்கள் மீது இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் மக்களுக்காக போராடக்கூடியவர்களை தேச விரோதிகளாக, குற்றவாளிகளாக காவல்துறையும் அரசும் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பது வெள்ளை அரசாங்கத்தினுடைய எச்சம். இது அதனுடைய மிச்சம். இது வெள்ளை அரசாங்கம் இவர்களிடத்துல விடுதலையை கொடுத்து விட்டு போகவில்லை, அவருடைய ஆட்சி முறையை கையில கொடுத்துட்டு போயிட்டான். நாங்களெல்லாம் இப்படிதான் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அறிவிச்சு வழக்கு போட்டு ஜெயில அடைச்சோம். அதே வேளை நீயும் செய்ய, அதே மாதிரியான காவல்துறை நீயும் மெயின்டைன் பண்ணு, நீயும் அப்படியே நடத்து என்று சொல்லி இந்த கொள்ளையர்களில வெள்ளையன் கொடுத்துட்டு போயிட்டான். இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாகவே இந்த அதிகார வர்க்கம் நடத்துகிறது, காவல்துறை சொல்கிறது. அப்ப ஆட்சியாளர் என்று வரக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்ன செஞ்சிருக்கணும்? மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்திருக்க வேண்டும். அவர்கள் செய்யவில்லை. காரணம், இவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மறுபடியும் நாங்க வந்து கேள்வி கேட்போமே பயந்துகிட்டு வழக்குகளை வாபஸ் பெறுவதில்லை. நீ நீதிமன்றத்துக்கு அலைஞ்சிட்டே கட, நாளைக்கு போராட்டத்துக்கு வராதன்றாங்க. நீதிமன்றத்திற்கோ வழக்கிற்கோ அச்சப்பட்டு நிற்பதற்கு நாங்கள் வந்து சாவர்கர் பரம்பரை அல்ல, நாங்கள் பெரியாரின் பரம்பரை. அப்ப இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துல என்ன ஆகுதுனால், அதுல இருக்கக்கூடிய மோசமான விஷயமே அதுதான். 16 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் அனைவருமே குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய கண்காணிப்பு கீழே வந்துருவாங்க. அவர்கள் என்ன செய்யணும்னால், இரவுல காவல் நிலையத்தில் 2 முறையாவது கையெழுத்து போடணும், அல்லது கை நாட்டு வைக்கணும், அல்லது ஆஜராகணும். எப்ப? இரவுல. அதுல இருந்து அதிகாலை வரைக்கும் அவர்கள் காவல்துறை கண்காணிப்புல இருக்கணும். அதற்கு பின்னாடி இவருக்கு இந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போறாரு அப்படின்னால், அந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு போவதற்கான ஒரு ஆதார் சீட்டுன்னு ஒன்னு இருக்குது. ஒரு ஒரு நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, பாஸ்போர்ட் விசா சொல்ற மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் இப்ப கே நகர்ல இருந்து சைதாப்பேட்டை போறாருன்னா இங்கே எழுதி கொடுப்பாங்க, இவர் இந்த ஊர்க்காரரு, இவங்க அப்பா பேரு இது, இவர் வயசு இது, இவருக்கு அங்க அடையாளங்கள்லாம் இது, இவர் கைரேக நாட்டு கை நாட்டு இப்படிதான் இருக்குன்னு எழுதி கொடுப்பாங்க. அதான் ஆதார் சீட்டு. அதை எடுத்துக்கிட்டு சைதாப்பேட்டையில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்கணும். அப்பா, நான் இந்த ஊருக்கார அங்கிருந்து இங்க வந்திருக்கிறேன், என் பேர் இது, எங்க அப்பா பேர் இது, இதான் என் கை நாட்டுன்னு சொல்லி அங்க இருக்கணும். அது ஒரு நாளைக்கு அனுமதி, அடுத்த நாளைக்கு மறுபடியும் பர்மிஷன் வாங்கணும், இல்லை என்றால் கைது செய்யப்படணும். அங்க போய் என்ன பண்ணணும்? அங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துருக்கணும். அது என்னன்னா, இரவு காவல், இரவு நேரத்துல ஊர்ல இருக்க எல்லா ஆண் பிள்ளைகளும் அவர்கள் இரவு நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மைதானத்துல வந்து படுத்துக்கணும். எல்லா ஆண்களும், திருமணம் ஆனவர், ஆகாதவர், வயதானவர், இளைஞர், எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து படுத்துக்கணும். எப்ப வந்து இவங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலும் ஆஜர்னு சொல்லணும், இல்லை என்றால் 3 வருஷத்திலிருந்து 6 மாசம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை. இதான் குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய சாராம்சம். எப்பவுமே போலீஸ் கண்காணிப்புல இருக்கணும். இன்னைக்கு ஏதாவது அங்கங்க போலீஸ் ஜீப்ப நிறுத்திக்கிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது இன்னைக்கான வசதி இருக்குது, அன்றைக்கு அது கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் வாசல்ல வந்து படுத்துறணும், ஒட்டுமொத்த ஆண்களும் வாசலில் வந்து படுத்து விட வேண்டும். அப்படி என்றால் இரவுல நீங்க தூங்க முடியாது.
இப்ப தூக்கம் போய்விடும், அடுத்த நாள் வேலை செய்ய முடியாது, வெளியூருக்கு போக முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, ஆடு மாடு ஓட்ட முடியாது, ஊரின் எல்லை தாண்ட முடியாது. இது மட்டும் இல்ல, நீ சரியா வந்து கையெழுத்து போடல அப்படின்னு போலீஸ்காரரு உங்க மேல பொய்யா குற்றம் சொல்லி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட முடியும். அப்ப போலீஸ்காரரு உங்களை ஒரு பொய் குற்றச்சாட்டுல சிறைக்கு அனுப்பாம இருக்கணும்னா நீங்க போலீஸ்காரருக்கு லஞ்சம் தரணும், நீங்க கோழி தரணும், ஆடு தரணும், கேட்கறக்கூடிய காசு தரணும், சாராயம் தரணும். அப்ப அந்த போலீஸ்காரருக்கு இதெல்லாம் கொடுத்துதான் சரி கட்டணும். நீங்க எவ்வளவு நல்லவராக கையெழுத்து போட்டாலும் போலீஸ்காரரு உங்க மேல கண்ணு வச்சுட்டாருன்னா நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க. 6 மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்க சிறையில் இருக்க வேண்டியிருக்கும். இதுதான் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய சாராம்சம். அப்ப என்னாச்சு, நீங்க உங்க பெண் உங்களுடைய பெண்களையோ குழந்தைகளையோ இரவில கவனித்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு இருக்க மாதிரி அன்னைக்கு இரவு இல்லை, இரவு நேரத்துல பாம்பு கடிக்குதா, அது கடிக்குதா, இது கடிக்குதா, குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது, உடம்பு சரியில்லாம போகுதுனால ஆம்பளைங்க தூக்கிட்டு ஓடணுமே, அதற்கு வழி இல்லாத ஆம்பளைகள் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல படுத்து கிடக்கணும். இப்படியான கொடுமையான சட்டத்தை அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். அதான் எனக்கு முன்பு பேசி தோழர்கள் சொன்னாங்க, இந்த சட்ட வரையறைக்குள் யாரையெல்லாம் கொண்டு வரணும், எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்ப்பனர்கள் ஆங்கிலேயருக்கு வேலை செய்து கொடுத்தார்கள், ஆங்கிலேயருக்கு வேலை செய்து கொடுத்தார்கள். ஆகவே இதை வந்து அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்திலும் இருந்து நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படியாக நடைமுறைப்படுத்துகின்ற அந்த சட்டம் 1914 நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற பொழுது இதற்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். நாங்கள் இந்த ரேகை சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதற்கு முரண்படும், நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் சொல்றாங்க. அதையெல்லாம் மீறி தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் படித்தவர்கள் அந்த மக்களுக்காக போய் பேசுகிறார்கள். இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது 1919 ஜாலியன் வாலாபாக் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப ரவுலட் சட்டம் ஒரு சட்டம் வந்தது. அந்த ரவுலட் சட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உப்பா சட்டம் சொல்றாங்களே, அந்த சட்டத்தினுடைய அப்பா ரவுலட் சட்டம் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தினுடைய முன்னோர் ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிரான பெரும் போராட்டம் நடக்கிறது. அதைத்தான் ஜாலியன் வாலாபாக்கிலே பல 100 பேரை படுகொலை செய்து வெள்ளையர் அரசு தனது ஆதிக்கத்தை நிலநாட்டுறான். எப்ப 1919 உலகமே அதிர்ந்து போனது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்ம எல்லாருக்கும் தெரியும், வரலாறுல சொல்லியிருக்கிறாங்க, பெருங்காமநல்லூர் சொல்லல. ஜாலியன் வாலாபாக் 1919 மார்ச் மாசத்தில் நடக்குது. அதுக்கு எதிரான பெரும் போராட்டம் கண்டன குரல் உலகெங்கிலும் எழுகிறது, இந்தியா முழுவதும் எழுகிறது. அப்படி எழுந்துட்டு இருக்க சமயத்தில் அதிலிருந்து ஓராண்டுல அது 1919 நடக்குதுன்னா 1920 இந்த பெருங்காமநல்லூர்ங்கிற கிராமம், இது உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்குது, அந்த மக்கள் இவ யாரா வெளியூர்க்கார நம்ம ஊர்ல வந்துட்டு நம்மளை எல்லாம் கையெழுத்து போட சொல்றது, நம்மளை எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து படுக்க சொல்றது, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதப்பா அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சுத்தப்பட்டு கிராமங்கள் எல்லாம் முடிவு செய்கிறார், வெள்ளை எனக்கு அடிமணிய கூடாதுன்ற முடிவு செய்கிறார்கள். நாங்கள் கையிலாக போட மாட்டோம் யா, பண்றத பண்ணு, என்ன ஆனது ஆகுது நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க. அப்ப வெள்ளையர்கள் படைகளை கொண்டு வந்து நிறுத்துறான், ஊர் எல்லையில கொண்டு நிறுத்துறான். அப்ப ஊர் பெரியவங்க போய் பேசுறாங்க, இதெல்லாம் ரொம்ப கொடுமையான சட்டமா இருக்குது, இந்த சட்டத்தை நாங்கள் ஆட் பண்ணிய மாட்டோம், நாங்களாம் திருடர்கள் கிடையாது, நாங்கள் எல்லாம் குற்றம் செய்யக்கூடியவர்கள் கிடையாது, எங்களை அவமானப்படுத்துவதை போலத்தான் இருக்கிறது இந்த சட்டம், ஆகவே நாங்கள் ஏன் இது ஏத்துக்கணும், ஏத்துக்க மறுக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது வெள்ளையன் தாக்க ஆரம்பிக்கின்றான். அது காவல்துறை வந்து சுட ஆரம்பிக்கிறது. அப்படியாக சுட ஆரம்பித்து 16 பேரை சுட்டு படுகொலை செய்கிறார்கள். அதில் அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர், அவரால் ஆஜானுபவனா இருக்கக்கூடியவர், அவர் கொன்னு அவர் மேல ஏறி குதிக்கிறான், ஏறி குதிக்கிறான், எவ்வளவு வெறி. அதுக்கப்புறம் அடிபட்டு காயம்பட்டு குண்டடி போட்டு கடக்கக்கூடிய அந்த மக்கள், அவர்களுக்கு தண்ணி தாகம்ன்றப்ப அந்த அடிபட்டு கடக்கிறாங்க, மக்களை சதறி ஜனம்லாம் ஓடிடுச்சு. தைரியமா மாயாக்கால் என்கின்ற பெண் அடிபட்டு காயம்பட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வருகிறார். அந்த மாயாக்களை அடித்து இந்த துப்பாக்கி முனையில் துப்பாக்கி நுனியில வந்து கத்தி இருக்கும், பாயினட்டுன்னு பேரு, அந்த பாயினட்ல வச்சு குத்துறான். மாயக்கால குத்தி அந்த அம்மாவை கொடை செய்யறானு. இவ்வளவு கொடூரமாக அந்த மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதுதான் பெருங்காமநல்லூர் சம்பவம். அந்த மக்கள் அடிபணியாமல் நிற்கிறார்கள், அந்த மக்கள் அடிபணியாமல் நிற்கிறார்கள். அதற்கு பிறகும் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன.
அதற்கு பிறகும் போராட்டங்கள் நடந்திருக்கு. அந்த மக்கள் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர்களை எல்லாம் காட்டி கொடுக்கவில்லை. அங்கிருந்த பல சாதியை சார்ந்தவர்கள் யாருமே அந்த மக்களை காட்டி கொடுக்கவில்லை, காப்பாற்றுகிறார்கள், ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் அரசாங்கத்தோடு. இந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியங்க. இதுதான் நாங்கள் பேச வருகின்றோம். ஒரு சாதி ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டுமே தனித்தனியாக நாம் பார்க்க முடியாத வரலாறுல தமிழ்நாட்டில் எல்லாரும் சேர்ந்து பேர் அடையாள சாதி பேரை வச்சிருப்பான், ஆனால் தமிழனாக அவன் ஒன்றுபட்டு நின்றான். யாருக்கு எதிராக? வெள்ளையனுக்கு எதிராக. இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. அப்படியாக நின்ற அந்த மக்களை காயம்பட்டு நிக்கவனெல்லாம் விலங்கு பூட்டி அங்கிருந்து திருமங்கலத்துக்கு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு, அங்க இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நடத்தியே கூட்டிட்டு போறான் வெள்ளக்காரன். காயம்பட்டு அந்த மக்களை இழுத்து போகிறார்கள். இந்த கொடுமையான வரலாறு தான் பெருங்காமநல்லூர் சம்பவமாக ரத்தத்திலே வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் இதை மறந்துவிடக்கூடாது. இது ஒரு குறிப்பிட்ட சாதி சமூக மக்களினுடைய வரலாறு அல்ல. அப்படியாக மட்டும் பார்க்க முடியாது. தமிழினத்தினுடைய போர்க்குணத்தினுடைய அடையாளமாக பெருங்காமநல்லூர்ல பிரமலை கல்லூரிகள் நடத்திய போராட்டம் இது. அந்த சமூக மக்களின் மீது அரசாங்கம் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றினார்கள். அந்த அடக்குமுறையை எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் மீது நடத்திய போராட்டம், நடத்திய தாக்குதல், அதனால அவர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதாவது வெறும் அந்த ஒரு சாதிக்காக மட்டுமே அடையாளப்படுத்துவது என்பது தமிழினத்தை இழிவுபடுத்துவதாகத்தான் பார்க்கின்றோம். இந்த தமிழினத்தினுடைய வீர வரலாற்றினுடைய அடையாளமாக பெருங்காமநல்லூர் இருக்கிறது. அதை நாம் பெருமையுடன் நினைவு கூறுவோம். அந்த வரலாறு ரொம்ப முக்கியமானது. இதுல பல நுணுக்கமான பிரிவினைவாத வேலைகளை அந்த வெள்ளை அரசு செஞ்சிருக்கு. என்ன பண்ணுவான்னா, இந்த அரசாங்கத்துக்கு அடிபணியாத ஆட்களை, அந்த ஆளுங்கள் எல்லாம் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஊர் பெரியவராக இருந்தாலும் சரி, அல்லது ஊர்ல மரியாதை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, வயது மூத்தவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒருவரை அழைத்து வந்து அந்த இளைஞனை இவன் தூக்கிட்டு போகணும் முதுகுல. யாரு? இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருக்கிறவர், ஊர் பெரியவராக இருக்கக்கூடியவரோ வயதானவரோ, அவரை தூக்கணும். அவரை தூக்கினா நாளைக்கு இந்த பட்டியல் சமூகத்துக்கும் இவனுக்குமான முரண்பாடு அதிகரிக்கிறது. அவன் தூக்காமல் போனால் வெள்ளைக்காரன் அவனை சிறையில் போடுவான், ரெண்டு பேரும் சிறையில் போடுவான். அப்ப இந்த சமூகங்களுக்குள்ளாக முரண்பாட்டை ரொம்ப திட்டமிட்டு வெள்ளைக்காரன் நடத்தினான். அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அதே போல வேறு சமூகத்தை சார்ந்ததை கொண்டு வந்து காவல்துறை அதிகாரிகளா போடுவது, அதை வைத்துக் கொண்டு அவர்களை ஒடுக்குவது, அதன் மூலமாக அந்த மக்களுக்கு இந்த சமூகத்தின் மீது வெறுப்பு வருவது. இப்படியான பிரிவினை என்பது திட்டமிட்டு வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்டது. அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது தோழர்களே. அதான் துயரம். இப்படியாக அந்த மக்கள் கிட்டத்தட்ட 250 வருஷமா நடந்த அந்த அநியாயம் இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு என்ன பண்றானா, ஒரு சட்டப்பூர்வமான அடக்குமுறை கொண்டு வந்துடுறான். சட்ட ரீதியாகவே அடக்கலாம், எவனும் கேள்வி கேட்க முடியாது. சட்ட ரீதியாகவே கொண்டு போய் ஜெயிலில் போடலாம், யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. அப்படியான ஒரு நிலையை எதிர்த்து குரல் எழுப்பியவர்கள் முற்போக்காளர்கள், பகுத்தறிவாளர்கள், அல்லது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் தான் இந்த வரலாறு. அன்றைக்கு நீதி கட்சியினுடைய காலத்தில் இதுக்கு எதிர்த்தார்கள். இதற்கு பிறகு இது எதிர்ப்பு என்பது பல மடங்குகளே பல மட்டங்களிலே பேசப்பட்டது. எனக்கு முன்பு பேசிய தோழர் சுட்டிக்காட்டியது போல 1933 குற்றப்பரம்பரை சட்டத்தை பற்றியான திருத்தத்திற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அதில் அம்பேத்கர் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இதை ஏன் நாம் நிராகரிக்க வேண்டும், இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று வாதிடுகிறார். அதே போல இது பெரும் பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படுகிறது. அப்படியாக பிரச்சாரமாக முன்னெடுத்த மக்களை திரட்டியவர் மரியாதைக்குரிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவர் கிராமம் கிராமமாக போய் இந்த மக்களிடத்துல இந்த சட்டத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகிறார். கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருந்த தோழர் ஜீவா அவர்கள் இந்த போராட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படுகிறார். ராமமூர்த்தி அவர்கள் இணைகிறார்கள், ஜானகி அம்மாள் இணைகிறார்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து கிராம மக்களை சென்று சந்திக்கிறார்கள். இதற்கு முன்பாக நான் உன்னை சொல்ல வேண்டும், இந்த பெருங்காமநல்லூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், கொலை செய்யப்பட்ட மக்கள், சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காக போராடுவதற்காக வந்தவர் தான் ஜார்ஜ் ஜோசப் என்கின்ற அந்த சமூக நீதி போராளி. அந்த ஜார்ஜ் ஜோசப் இந்த மக்களின் நியாயத்தை எடுத்து உலகம் முழுவதும் சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் அதுக்கான பரப்புரையை மேற்கொண்டார். அவர் ஒரு மலையாளி,
ஒரு கிறித்துவர். இன்னைக்கு இதே சமூக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலரை எடுத்து கங்காணிகளாக மாற்றி அவர்களை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேச வைக்கிறான். ஆனால் அன்றைக்கு ஜார்ஜ் ஜோசப் என்கின்ற அந்த போராளி தான், அந்த கிறித்தவர் தான், அவர் தான் இந்த சட்டத்திற்கு எதிராக மிக பெரும் குரலை எழுப்பி இவர்களுக்காக நீதிமன்றத்தில் வாதிட்டவர், அரசியல் தலைவர்களை சென்று சந்தித்தவர். இதற்கான ஆதரவை தமிழ்நாடு முழுவதும் அல்ல, எல்லா இடங்களிலும் சென்று திரட்டுவதற்கான வேலையை சென்னை மாகாணம் முழுக்க செய்தவர். அந்த ஜார்ஜ் ஜோசப் என்கின்ற பெயர் இந்த மக்களினுடைய, இந்த அப்பாவி மக்களினுடைய வாயில் நுழையாது. அதனால என்னன்னா ரோசாப்பு சொல்லுவாங்க. தன் குழந்தைகளுக்கு அப்படிதான் பேர் வச்சாங்க, இவருடைய நினைவாக. ஜார்ஜ் சொல்ல வராம ரோசாப்பு சார். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இந்த போராட்டத்து பின்னணியிலே வரலாறாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்றான், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை எடுத்துக்கொண்டு போய் ஆர் எஸ் எஸ்ல சேர்த்து, பிஜேபியில சேர்த்து, அவர்களை கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் பிற சமூக மக்களுக்கு எதிராகவும் இழிவாக பேச வைக்கின்றான், இழிவாக பேச வைக்கின்றான். எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுகின்ற வேலை தான் முற்போக்காளனுடையது. அவர்களை எல்லாம் ஜாதி ஜாதியாக பிரிக்கக்கூடிய வேலை இது போன்ற இந்து மதவாதிகளுடையது. இங்க எங்கேயா மதம் வந்துச்சு? அன்னைக்கு குற்ற பரம்பரை சட்டத்துக்கு எதிராக ஜார்ஜ் ஜோசப் வந்தாரு. அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு மலையாளி, அவர் வந்து நின்று பேசினார் இல்லையா? அன்றைக்கு மதம் வரவில்லை, அன்னைக்கு சங்கராச்சாரியர் வரல, எந்த பாப்பானும் வரல. அன்றைக்கு பார்ப்பனர்கள் நீதிமன்றத்திலே மிக உயர்ந்த இடத்தில் வழக்கறிஞர்களாக இருந்தார்கள். ஏன் வரல? அவன் ஏன் போராட்டத்துக்கு வரல? ஏன் மக்கள் தொட்ட வரல? அதிகாரத்தில் இருந்தார்கள், அவன் பேச வரவில்லை. இதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நீ போயிட்டு பிஜேபியில பார்ப்பனனுக்கு சால்ரா அடிக்கலாம், அவன் காலை கழுவலாம், அந்த மக்கள் ஒன்று ரெண்டு கொளுத்து எரிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் போராட்டம் நடக்கிற சிவகங்கை பகுதியில அங்கே கூட ஆட்சியாளருடைய கட்டடங்கள் எரிக்கப்படுகின்றன. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ராமநாதபுரத்தில் கைது செய்து கொண்டு வரும் வழியில தென்னை மரத்தில் கட்டி வைத்து சுட்டு படுகொலை செய்கிறார்கள் வெள்ளையர் அரசு. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களினுடைய மனைவிகளை எல்லாம் நிர்வாணமாக்கி நடுவீதியில வந்து நிறுத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் தலையை அந்த கம்பத்தில் மோதி மோதி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது வரலாறு. சூலூரில், கோவை சூலூரில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளத்தை தாக்கினார்கள் என்பதற்காக அந்த மக்கள் மீது அதீத வரியை போடுகிறார்கள். அது திமிர் வரி என்று தமிழர்கள் சொல்லுகிறார்கள். திமிரின் காரணமாக போடப்பட்ட வரி, ஆகவே திமிர் வரி என்று சொல்லுகிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுவதும் நடந்த போராட்டம் சாதி கடந்து நடந்த போராட்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படியாகத்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் ஈழத்திற்கான ஆதரவு போராட்டம் அப்படியாகத்தான் நடந்தது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இந்த அரசியல் பின்னணியில நீதி கட்சி இருந்தது, திராவிட இயக்கம் இருந்தது, கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். இந்த முற்போக்காளர்கள் கட்டிய இந்த அரசியல் தான் இன்றைக்கு பிளக்கப்படுகிறது. யாரால்? இந்துத்துவ வெறியர்களால், பாரதிய ஜனதா கட்சி கும்பல்களால் பிளக்கப்படுகிறது. முத்துராமலிங்க தேவர் அன்றைக்கு ராஜாஜியால் வஞ்சிக்கப்பட்டது மட்டும் வரலாறு அல்ல, அது புது வரலாறு, தெரிஞ்சு கொள்ளுங்க. ராஜாஜியால் வஞ்சிக்கப்பட்டார். அவர் ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்து சுபாஷ் சந்திரபோஸுக்காக படை திரட்டுகின்ற வேலையை செய்தார். சுபாஷ் சந்திரபோஸுக்கு அவருடைய இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்வதற்காக முத்துராமலிங்க தேவர் படை திரட்டுகிறார். அந்த சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய்க்கள் தந்தை கழகமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் என்ன செய்கிறது என்றால், இன்றைக்கு சொல்லுகிறோமே வீர சாவர்கர் வீர சாவர்கர், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வெள்ளையர் அரசை நாம் காப்பாற்ற வேண்டும், வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதலில் இருந்து வெள்ளையர் அரசை காப்பாற்றுவதற்கு வெள்ளையர் ராணுவத்தில் இந்திய இந்து இளைஞர்களே நீங்கள் படை வீரர்களாக சேருங்கள் என்று அறைகூவல் விடுக்கிறார் சாவர்கர். யாரு? ஷூனக்கி சாவர்கர் சொல்லுவாங்களே, வெள்ளையர்களுடைய ஷூவை கண்டால் பாலிஷ் போடுறதுக்காக ரெடியாக நிற்கக்கூடிய சாவர்கர் என்ன சொல்லுது? ஏன் ஷூனக்கி சொல்றோம்? வெள்ளையர்களினுடைய பாதுகாப்பிற்காக. அன்னைக்கு வந்து காந்தியடிகள் வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய அரசின் மீது, வெள்ளை அரசின் மீது போர் தொடுப்பதற்காக படை திரட்டுகிறார். இந்தியா முழுவதும் அந்த புரட்சி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. வீர சாவர்கர் என்று சொல்லக்கூடிய தேசபக்தன் என்ன செய்தார்? ஆங்கிலேயருக்கு படை திரட்டுகின்ற வேலை செய்தார். 1942 இங்கிலாந்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு இங்கிலாந்திலே படை வீரன் கிடையாது.
இங்கிலாந்துடைய படை வீரன் பிரான்சில முற்றுகையில மாட்டிக்கொண்டான். டன்கிர்க்னு ஒரு படம் வந்தது, டன்கிர்க்ன்ற படம் வந்தது. 1940களில் கிட்டத்தட்ட 400,000 பேர் பிரிட்டிஷ் படை பிரான்சினோட கடற்கரையிலே ஹிட்லருடைய முற்றுகையிலே அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அவர்களை காப்பாற்ற முடியவில்லை ஆங்கில அரசினால். என்ன பண்றான் தெரியுமா? அந்த இங்கிலாந்தினுடைய மீனவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார்கள், மீனவர்களே நமது படை வீரர்கள் அங்க பிரான்சில சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஹிட்லரின் படை அந்த 300,000-400,000 இங்கிலாந்து படை வீரர்களை கொன்றளிக்கலாம், அவர்களை காப்பாற்றுவது உங்களது, காப்பாற்றுவதற்காக உங்களது மீன்பிடி படகுகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், அவர்களை காப்பாற்றி வாருங்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறது இங்கிலாந்து அரசு. வின்ஸ்டன் சர்ச்சில் அதை திட்டமாக முன்வைக்கின்றார். ஆக இந்த மீனவர்கள் எல்லாம் படகை எடுத்துட்டு போய் அந்த 300,000 பேரை 400,000 பேரை காப்பாத்தி கொண்டு வர்றான். அதனாலதான் இங்கிலாந்துக்கு படை தப்பிச்சது. அப்படிப்பட்ட நிலைமையில் இங்கிலாந்தை காப்பாற்றுவதற்கே படை இல்லாத சமயத்தில் சுபாஷ் சந்திர போஸின் படை அப்படியே அங்க வடகிழக்கு மாகாணத்தின் வழியாக, அசாமின் வழியாக, வங்கத்தின் வழியாக பெரும் அலையாக இந்தியாவிற்குள் நுழைந்தால் டெல்லியை கைப்பற்றி விடலாம் என்று டெல்லி சலோ என்று சுபாஷ் சந்திர போஸ் முழக்கமிடுகிறார். பெரும் உற்சாகத்தோடு தமிழர்கள் சுபாஷ் சந்திர போஸ் படையில அணி அணியாக திரளுகிறார்கள். ஏன்? மலேசியாவினுடைய ரப்பர் தோட்டத்திலே தமிழன் கொடுமைப்படுத்தப்படுகின்றான், சுரண்டப்படுகின்றான், அடிமையாக நடத்தப்படுகின்றான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக தமிழன் ஆயிரம் ஆயிரமாக சுபாஷ் சந்திர போஸ் படைகளை சேர்ந்து கொள்கின்றான். பெரும்படை திரள்கிறது. சுபாஷ் சந்திர போஸின் படைகளை பெரும்பாலானவர்கள் தமிழர்கள், மலைய தோட்டத்திலிருந்து வந்தவர்கள், பர்மாவினுடைய அந்த தோட்டங்களில் இருந்து அந்த வயல்வெளிகளில் உழைத்துக் கொண்டிருந்த தமிழர்கள் திரளுகிறார்கள். அந்த உழைப்பாளி போராளி தமிழர்கள் சுபாஷ் சந்திர போஸின் படைகளை சேர்ந்து இந்தியாவினுடைய வடகிழக்கு மாகாணத்தின் வழியாக உள்ளே நுழைந்து வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும், அவனை இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தி தாய் நாட்டை மீட்க வேண்டும் என்று அவர்கள் வரும்பொழுது வெள்ளையன் படையில்லாமல் இருக்கின்றான். ஏனென்றால் அவன் இங்கிலாந்தை பாதுகாப்பதற்கு அவனுக்கு படை கிடையாது என்றால் இந்தியாவை பாதுகாப்பதற்கு எங்கிருந்து படை கொண்டு வருவது? வெள்ளையனுடைய படை சிங்கப்பூரிலிருந்து ஓடுகிறது, மலேசியாவிலிருந்து ஓடுகிறது, பர்மாவிலிருந்து ஓடுகிறது, அவர்களுக்கு இந்தோ சீனா பகுதியில் ஆங்கிலேயர் படை அழிக்கப்படுகிறது, இலங்கை வரை தாக்குதல் நடக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. இங்கிலாந்து படை சரணடையக்கூடிய நிலத்தில் இருக்கும் பொழுது, இங்கிலாந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவை சுபாஷ் சந்திர போஸின் கையில கொடுக்கக்கூடிய சமயத்தில் சாவர்கர் வருகிறார், வீர சாவர்கர் வருகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்து இளைஞனே, நீ இங்கிலாந்தினுடைய படையில், வெள்ளையன் படையில் ராணியினுடைய உத்தரவிற்கு கீழ் நின்று இந்தியாவிற்காக சண்டை போட்டு இந்த சுபாஷ் சந்திர போஸின் படையை அழிக்க வேண்டும் என்று படை திரட்டுகிறார். இது வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல 1,000,000 பேர் திரட்டப்படுகிறார்கள் இந்து இளைஞன் என்று சொல்லி. வெறும் இந்து இந்து சொன்னா போயிடுறியே, அந்த இந்து என்கின்ற வார்த்தைக்கு பின்னால் சதி அதுதான். 1,000,000 பேர் வெள்ளையர்களுக்காக திரட்டப்படுகிறார்கள். அந்த 1,000,000 பேர் சாவர்கரால் திரட்டப்பட்ட 1,000,000 பேர் சுபாஷ் சந்திர போஸின் படையில் இருந்த தமிழர்களை கொன்று அழிக்கிறார்கள், கொன்று அழிக்கிறார்கள். சுபாஷ் சந்திர போஸின் படை நிர்மூலமாக்கப்படுகிறது. இந்திய தேச ராணுவம் அழிக்கப்படுகிறது. அவர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள், கொண்டு வந்து சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், அவர்கள் தூக்கிலிட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த பச்சை படுகொலை, இந்த துரோகம் செய்தது யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாவர்கர், வீர சாவர்கர். இந்த படையில திரட்டப்பட்டவர்களை, இவர்களை கொண்டு இந்த நாட்டை விடுதலை அடைந்து விட வைத்து விடலாம் என்று நினைத்த முத்துராமலிங்க தேவருக்கு துரோகம் அளித்தது யார்? சாவர்கர், வீர சாவர்கர், ஆர்எஸ்எஸ் காரன். நீங்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களை கொண்டாடுகிறீர்கள் என்றால் ஆர்எஸ்எஸ் துரோகி என்று அறிவியுங்கள், துரோகி என்று அறிவியுங்கள். இந்த சட்டத்தை வாபஸ் பெறுவோம் என்று சொல்லி வாக்குறுதியை வாங்கிக் கொண்டு முத்துராமலிங்க தேவரை சிறையில் அடைத்த பார்ப்பன ராஜாஜியை உங்களது எதிரி என்று நீங்கள் அறிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? அதான் அரசியல். இன்றைக்கு பார்ப்பான் பின்னாடி, சுப்பிரமணிய சாமி பின்னாடி எல்லாம் இந்த சமூகத்தை கொண்டு போய் நிறுத்துவதற்காக செய்யக்கூடிய சதிகளை இளைஞர்களே, நீங்கள் சாதி கடந்து ஒன்றுபட்டு வந்து நின்றது முறியடிக்க வேண்டும். இன்னொரு சாவர்கராக இங்க மோடி வந்து நிற்கிறார். சீனாவிடம் அடிபணிந்து நிற்கக்கூடியவர், இந்தியாவினுடைய பாதுகாப்பை விலை பேசியவர், நெஞ்சை நிமித்திக் கொண்டு நான் தேசபக்தர் என்று சொல்லக்கூடிய இந்த மோடியினுடைய சாகசங்களை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிற தோழர்களே, அதனால் தான் வரலாறு பேசுகின்றோம். பெருங்காம நல்லூர் அந்த ஈகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வீர வரலாறு என்பது
எப்பேற்பட்ட ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட படையாக இருந்தாலும் சரி, துணிந்து எதிர்த்து நிற்போம் என்பது தமிழர் மரபு. அதுதான் முள்ளிவாய்க்காலும் வெளிப்பட்டது, அதான் விடுதலை புலிகளின் அரசியலாகவும் இருந்தது. தமிழர்கள் ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த சமூக மக்களை குற்றப்பரம்பரை ஆக்கணும்னு சொல்லி லவ்லக் என்கின்ற ஒரு அதிகாரியின் வழியாக அறிக்கை வெளியிடப்படுகிறது. அந்த லவ்லக் அறிக்கையில் என்னவயமா சொல்றாரு, இந்த சாதியை சார்ந்தவன் எல்லாம் ஒரு செல்வம் இருந்தால், ஒருவன் செல்வந்தனாக இருந்தால், ஒரு பணக்காரனாக இருந்தால், அந்த பணத்தையும் செல்வத்தையும் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட பழங்குடி சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்கள் ஒரு சோசியலிச சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள். நான் அவர் வந்து லவ்லக்ங்கிறவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர், இங்கிலாந்தினுடைய ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். அந்த ஸ்காட்லாந்தில் நான் பார்த்த இந்த பழங்குடிகளைப் போல அவர்கள் எப்படி இந்த சோசியலிசத்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி பணக்காரர்களுடைய பணத்தையும் செல்வத்தையும் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறார்களோ, அது போல இந்த மக்கள் குற்றம் பரம்பரையில் குற்றம் சாட்டப்பட்ட இவர்களும் சோசியலிச சிந்தனை கொண்டவர்கள், செல்வத்தை அவர்களுடைய செல்வந்தனிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். ஆகவே இவர்களை நாங்கள் விட்டு வைக்கக்கூடாது, குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் அடக்கி வைக்க வேண்டும் என்று லவ்லக் அறிக்கை சொல்லுகிறது. நான் இதை பொய்யாக சொல்லவில்லை, இதுதான் வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணியில் தான் இந்த பெருங்காமநல்லூர் படுகொலை என்பது நடக்கிறது. ஆகவே தோழர்களே, இதை மறந்து விடாதீர்கள். அன்றைக்கு பெருங்காமநல்லூர் படுகொலையை பின்னுக்கென்று செய்தவன் வெள்ளைக்காரன். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஸ்டெர்லைட்டிலே போராடி மாண்டார்களே, அவர்களை படுகொலை செய்தவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். எல்லாம் ஒன்றுதான், அவன் வெள்ளைக்காரன், இவன் கொள்ளைக்காரன், அவன் இந்த இனவெறியன், இவன் மதவெறியன். இந்த இனவெறியனையும் மதவெறியும் எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல் தமிழர் அரசியல். ஆகவே தான் பெருங்காமநல்லூர் ஈகியருக்கான இந்த வீர வணக்கத்தை மே 14 தோழம் அமைப்புகளுக்கு செலுத்துகிறது. அந்த வகையில இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.